இன்னைக்கு வந்து 7 habits of high effective students தான் பார்க்க போறோம். அதாவது 7 பழக்க வழக்கங்கள் நல்ல டாப்பர்ஸ் இல்ல நல்லா படிக்கிறவங்க நான் உங்களோட ஸ்டடீஸ்ல ஆர்கனைஸ்டா இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 7 habits என்னன்னு வாங்க பார்க்கலாம். வச்சுக்கிறதுனால நம்ம ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு சில ஹேபிட்ஸோ இல்ல ஒரு செட் ஆஃப் திங்ஸோ நம்ம பண்ணிட்டே இருப்போம். சோ அது நமக்கு ஒரு ரொட்டீனரி ஆயிடும். சோ நம்ம அதை பத்தி கவலைப்பட வேணாம், அது பாட்டுக்கு நம்ம வந்து பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அந்த மாதிரி அவங்க சூப்பர் ப்ரொடக்டிவான ஒரு டெய்லி ரொட்டீனை வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்குவாங்க. ரொட்டீன் இருந்தாதான் நமக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும், எந்த டைம்ல என்ன பண்ணணும்னு தெரியும். அண்ட் வித் ப்ராப்பர் பிரேக்ஸோட கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மென்டலியும் வந்து பாத்தீங்கன்னா பேர்ன் அவுட் ஆவோ இல்ல ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆவோ ஃபீல் பண்ண மாட்டோம். மூணாவது பழக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹெல்தியா இருப்பாங்க. அஸ் அ ஸ்டூடெண்டா நம்மளோட ஹெல்த் மேல கவனம் செலுத்துறதும் ரொம்பவே முக்கியம். ஏன்னா எக்ஸாம் அப்ப நம்ம வந்து ஃபீவர் வந்து படுத்தரக்கூடாது. சோ ஹைலி எஃபெக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஹெல்த்தை நல்லாவே டேக் கேர் பண்ணிக்குவாங்க. லைக் ஜங்க் ஃபுட் சாப்பிட மாட்டாங்க, நிறைய தண்ணி குடிப்பாங்க, ப்ராப்பரான ஸ்லீப் எடுத்துக்குவாங்க. அண்ட் ஆல்சோ ஹெல்த்னா பிசிக்கல் மட்டும் கிடையாது, மென்டல் ஹெல்த்துமே கூட. அவங்க வந்து பாத்தீங்கன்னா மெடிடேட் பண்ணுவாங்க, ஜேர்னல் பண்ணுவாங்க. சோ தட் அவங்களோட மென்டல் ஹெல்த்தும் அட் பீஸ்ல இருக்கும். நாலாவது பழக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கோல் செட் பண்ணிக்குவாங்க அவங்களோட ஸ்டடீஸ்க்கு. சோ எப்பவுமே நம்ம ஒரு கோல் வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோலை நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் நமக்கு இருக்கும். சோ நம்ம அதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா பம்ப்டப்பா இருப்போம். சோ அதனாலதான் ஹைலி எஃபெக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்காக ஒரு ஸ்டடி கோல்ஸ் அவங்களே வச்சுக்கிறாங்க. அவங்களோட ஸ்டடீஸ்ல இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும், அவங்களோட ஸ்டடி கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அஞ்சாவது பழக்கம், அவங்க டவுட்ஸ் கேட்பாங்க. அவங்க டீச்சர்ஸ் கிட்டயோ இல்ல கூட படிக்கிற கிளாஸ்மேட்ஸ் கிட்டயோ அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா அது வந்து அவங்க தயக்கப்படாம கேட்பாங்க. டவுட்ஸ் கேட்கறது, க்வெஸ்சன் கேட்கறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சோ தட் நமக்கு வந்து தெளிவு இல்லாத ஒரு கான்செப்ட்ல நம்ம தெளிவடைஞ்சுக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம வந்து டீச்சர் கிட்ட கேட்கலாம், ஆர் எல்ஸ் நம்ம கூட கிளாஸ்மேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட கேட்கலாம். இன்கேஸ் அவங்க அந்த கான்செப்ட்ல வந்துட்டு நல்லா தரவா இருந்தாங்க அப்படின்னா. ஹைலி எஃபெக்டிவ் ஸ்டூடெண்ட்னா எல்லாமே நானே பாத்துக்கிறேன் எனக்கு தெரியும் அப்படின்னு இல்லாம ஹெல்ப்பும் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்குவாங்க. ஆறாவது பழக்கம், எதையுமே அவங்க லாஸ்ட் மினிட்ல செய்ய மாட்டாங்க. லாஸ்ட் மினிட்ல படிக்கிறது, லாஸ்ட் மினிட்ல எக்ஸாமுக்கு கிராம் பண்றது, அந்த மாதிரி அவங்க எப்பவுமே லாஸ்ட் மினிட் ஒர்க் வச்சுக்க மாட்டாங்க. பிஃபோர் ஹேண்டா அவங்க பிளான் பண்ணி அவங்களோட திங்ஸ் முடிப்பாங்க. ஃபைனல் 7th ஹேபிட் அவங்க ஃபாலோ பண்றது வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஆர்கனைஸ்டா இருப்பாங்க அவங்களோட ஸ்டடீஸ்ல. லைக் ஒரு பிளானர் யூஸ் பண்றதாகட்டும், எப்ப என்னென்ன அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணும், எப்போ என்ன எக்ஸாம்ஸ் வருது அப்படிங்கறதுலாம் அவங்க ரொம்பவே தெளிவா இருப்பாங்க. அண்ட் அவங்களோட ஸ்டடீஸ்க்கு இருக்கிற நோட் புக்ஸ் அதுக்கப்புறம் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து கரெக்டா அவங்க ஒரு ஃபோல்டர்ல வச்சு நல்லா ஆர்கனைஸ்டா இருக்கும். எப்ப அவங்களுக்கு என்ன தேவைனாலும் அதை கரெக்டா அவங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பர் ஆர்கனைஸ்டா வச்சுக்குவாங்க அவங்களோட ஸ்டடீஸ் ரிலேட்டட் திங்ஸ். சோ நம்ம ஆர்கனைஸ்டா இருந்தோம் அப்படின்னா நம்ம வைக்கிற திங்ஸ் நம்ம வைக்கிற இடத்துல இருக்கும், நம்ம அதை எடுத்து கரெக்டா யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம தேடி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. அதனால நம்ம நிறையவே டைம் வந்துட்டு சேவ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ஒரு பிளானர்ல வந்துட்டு ஸ்டடி ரிலேட்டட் டெட்லைன்ஸ் அப்புறம் அதெல்லாம் நம்ம வந்து ட்ராக் பண்றதுனால நம்ம முக்கியமான இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்துட்டு மறக்க வேணாம். சோ தட் நமக்கு மைனஸ் மார்க்ஸ் இல்ல வந்து லேட் சப்மிஷன் அந்த மாதிரியான ரிமார்க்ஸ் எதுவும் வராம இருக்கும். நீங்களுமே வந்து பாத்தீங்கன்னா டே வை ஒரு ஸ்டடி பிளானர் வந்து கிரியேட் பண்ணலாம். ஒரு குட்டி நோட் புக் இல்ல ஒரு சில பேப்பர்ஸ் இருந்தாலே போதும். சோ அது எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ ஸ்கிரீன்ல வரும், கிளிக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே லவ்லீஸ், இதுதான் 7 பழக்க வழக்கங்கள் ஹைலி எஃபெக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்றது. சோ நீங்களும் ஒரு ஹைலி எஃபெக்டிவ் ஸ்டூடெண்டா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 7 ஹேபிட்ஸ் நீங்க ஃபாலோ பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு பிக் லைக் கொடுங்க. அண்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறது வரைக்கும் பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. டாடா.